அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் இரண்டு சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பில் பயிற்சி இரண்டு புள்ளி மூன்றில் நான்காவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணிமேத் போர்டு கணக்கியின் நான்கு ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரிமியத்தில் ஐந்து சதவீதம் தரகாகப் பெறுகிறார் அவர் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறை பிரிமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவு ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் பேர் அவர் சேகரிக்கிற ஒவ்வொரு பிரிமியத்துக்கும் ஐந்து சதவீதம் கமிஷன் கிடைக்கும் ஐந்து சதவீதம் அப்படின்னா நூற்றுக்கு அஞ்சு ரூபா அவருக்கு கமிஷனாக கிடைக்கும் அவர் பிரிமியம் தொகையாக எவ்வளோ வசூலிக்கிறார் நாலாயிரத்தி எட்நூறு நூற்றுக்கு அஞ்சுனா நாலாயிரத்தி எட்நூறுக்கு எவ்வளோ தான் ஆன்சர் ரொம்பவும் எளிமையான கணக்கு தான் கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம் முகவர் வசூலித்த பிரிமிய தொகை ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறு பிரிமிய தொகைக்கு பெறும் தரகின் சதவீதம் பிரிமியத்தின் தரகு சதவீதம் அப்படின்னு போட்டுக்கலாம் ஐந்து சதவீதம் அவர் பெறுகிற தரகுத்தொகை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் முகவர் பெறுகின்ற தரகுத்தொகை ஃபைவ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஐந்து பை நூறு அப்படின்னு அர்த்தம் நூற்றுக்கு அஞ்சு ரூபா அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூறுக்கு எவ்வளோ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு ஐந்து பெருக்கள் நாற்பத்தி எட்டு ஐ எட்டு நாற்பது மீதி நாலு ஐநான்கு இருபது இருபது நாலு இருபத்தி நாலு இப்போ ரூபாய் இரநூத்தி நாற்பதை தரகாகப் பெறுவார் பயிற்சி இரண்டு புள்ளி மூன்றில் ஐந்தாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே கிரை கார்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கவுண்ட் கிரக்பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ